ஆன்மீக உலக நேயர்களுக்கு வணக்கம். 12 ராசிகளுக்கான பலன்களையும் அதற்கான பரிகாரங்களையும் ஒவ்வொரு நாளும் பிரத்யேகமாக தெரிந்து கொள்ள ஆன்மீக உலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் பெல்ல மறக்காம பிரஸ் பண்ணுங்க. உலா நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை. 12 ராசி நேயர்களுக்கும் இன்னைக்கான பலனையும் பரிகாரத்தையும் பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப போராட்டங்கள் முடிவுக்கு வரும். இன்று குழந்தை பாக்கியங்கள் மற்றும் பிள்ளைகளுக்கு படிப்பு இது போன்ற நல்ல செய்திகள் உங்களினுடைய வீடுகளில் இல்லம் தேடி வரக்கூடிய நல்ல செய்திகளாக அமைகிறது. தொலைதூரத்திற்கு சென்று பாடம் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் இந்த நாள் ஏற்றது. புதிய விண்ணப்பங்கள் செய்வதற்கும் இந்த நாள் ஏற்றது. இன்று மனதிற்கு திருப்தியை தரக்கூடிய நாளாக அமையும். இந்த நாளில் மேஷராசி அன்பர்கள் முருகனை வணங்குவது சிறப்பு. ரிஷபராசி நேயர்கள், சுக்கிரனின் ஆதிக்கம் கொண்டிருக்கும் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு பண வரவு மிகவும் லாபகரமானதாக அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் தீரும். பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த ஏமாற்றங்கள் மாறும். எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். இன்று வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வணங்குவது சிறப்பு. மிதுன ராசி நேயர்கள், இந்த நாள் மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல செய்திகள் வருவதும் மற்றும் விட்டு பிரிந்த சொந்தங்கள் ஒன்று கூடுவதற்குமான நாளாக அமையும். கோர்ட் விவகாரங்கள் மற்றும் உங்களுடைய பிள்ளைகளினுடைய படிப்பில் இருந்த தடங்கல்களும் நிவர்த்தியாகும். குழந்தைகளால் இருந்து வந்த மன போராட்டங்களும் மாறக்கூடும். இன்று உங்களுக்கு ஏற்றமான நாளாக அமைகிறது. பலவிதமான சொந்தங்களும் ஒன்று கூடக்கூடிய இந்த நாளில் மிதுன ராசி அன்பர்கள் விநாயகரை வழிபடுவது சிறப்பு. கடகராசி நேயர்கள், இன்று உங்களுக்கு சில மன போராட்டங்களும் மன கஷ்டங்களும் காலை நேரத்தில் இருக்கலாம். உறவினர்களின் வருகையும் அல்லது தொலைபேசியின் அழைப்பு மூலமாக குடும்ப பிரச்சனைகள் சற்று அதிகரிக்கலாம். ஆகவே இன்று விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவி உறவில் சிறு சலசலப்பு ஏற்படும். பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சூழ்நிலைகள் போராட்டங்கள் இன்று வாக்குவாத தன்மையினால் அதிகரிக்கலாம். பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடித்தால் இந்த நாள் நல்ல நாள். கடகராசி அன்பர்கள் இன்று ஏழுமலையானை பிரார்த்தனை செய்து மற்றும் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று அர்ச்சனை செய்து கொள்வது சிறப்பு. சிம்மராசி நேயர்களுக்கு இன்று வெற்றி தரக்கூடிய நாளாக இருக்கும். மன போராட்டங்கள் தீரக்கூடிய நாளாகவும் அமைகிறது. ராசியில் இருக்கக்கூடிய புத பகவானும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் நமக்கு பலவிதமான வெற்றிகளை தருவார்கள். இன்றைய தினத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு நண்பர்களின் உதவி மிகவும் முக்கியமானதாக அமைகிறது. இன்று அம்மன் ஆலயத்திற்கு சென்று அர்ச்சனை செய்து கொள்வது சிறப்பான பரிகாரமாகும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். விட்டு பிரிந்து சென்ற கணவன் மனைவி ஒன்று சேர்வது மற்றும் பிள்ளைகளால் இருந்த தொல்லைகளும் தீரும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்று உங்களுக்கு ஆறுதலை தருவார். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் கேத்துவும் குடும்பத்தில் ஒற்றுமையை கொடுப்பார். இன்று கன்னிராசி நேயர்கள் ஆலயத்திற்கு சென்று மாலை சாற்றி முருகப்பெருமானை அர்ச்சனை செய்து கொள்வது சிறப்பு. துலாம் ராசி நேயர்கள், ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனும் கேத்துவும் இன்று உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். பல போராட்டங்களுக்கு பிறகு இன்று வெற்றி கிடைக்கும். பண விவகாரங்களில் எச்சரிக்கை தேவை. இந்த நாள் துலாம் ராசி அன்பர்கள் நரசிம்மரை வணங்குவது சிறப்பு.
விருச்சிக ராசி நேயர்கள், இன்று விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு திருப்பமான நாளாக அமையும். குடும்பத்தில் பிள்ளைகளால் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டிருந்த காலத்தில் இன்றைய தினத்தில் அந்த சண்டை சச்சரவுகள் தீர்ந்து சுமூகமான பேச்சுவார்த்தைகளால் குடும்பம் ஒன்று சேரும். பல நாட்களாக பேசாமல் இருந்த பெற்றோர்களும் பிள்ளைகளும் இன்றைய தினத்தில் ஒன்று கூடுவார்கள். இன்று காலை நேரத்தில் நல்ல செய்திகள் உண்டு. விருச்சிகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன போராட்டங்கள் தீர்ந்து இன்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. விருச்சிகராசி அன்பர்கள், இன்று முருகப்பெருமானையும் மற்றும் மகாவிஷ்ணு ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றுவது நல்லது. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று அலைச்சல்கள் அதிகம் இருக்கலாம். இரு சக்கர வாகனங்களில் செல்பவர்களுக்கு செலவுகள் அதிகம் வரலாம். வண்டி பழுது பார்ப்பதோ அல்லது வண்டியின் மூலமாக உங்களுக்கு செலவுகள் என்று அதிகரிக்கும். காலையில் பைரவரை சென்று வணங்கிய பின் நாளை தொடங்கலாம். ஒரு சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது. இன்று சகோதர சகோதரிகளால் மன கஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இன்று தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது சிறப்பு. பைரவரை வணங்கி நாளை தொடங்க இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்கள், இன்று அலுவலகத்தில் நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு இன்று பதவி உயர்வுகளும் காத்திருக்கிறது. மனதிற்கு இசைந்தாற்போல் இடமாற்றங்களும் ஏற்படும். இன்று பல நாட்களுக்கு பிறகு நீங்கள் சந்திக்கக்கூடிய நண்பர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் வியாபாரம் மற்றும் புதிய வேலை வாங்குவதற்கான விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். இன்று மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பால் நல்ல நாளாகவே அமையும். அலுவலகத்தில் மகர ராசி அன்பர்கள், இன்று சிவபெருமானை வணங்கினால் நல்லது. கும்பராசி நேயர்கள், இன்று கும்பராசி நேயர்களுக்கு பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். ஒரு சிலருக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம். இன்றைய தினம் மனதிற்கு நல்ல திருப்தியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நாளாக இருக்கும். கும்பராசி நேயர்களுக்கு ஒரு சிலருக்கு ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு வந்து ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம். இன்று விநாயகரை வழிபாடு செய்வது சிறப்பு. மீனராசி நேயர்கள், இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சந்திராஷ்டம தினத்தில் மீனராசி அன்பர்கள், இன்று மௌனம் சாதிப்பது நல்லது. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் வரலாம். மீனராசி நேயர்களுக்கு காலை நேரத்தில் பரபரப்பாக இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளால் மன போராட்டங்கள் இருக்கும். விநாயக பெருமானை வழிபாடு செய்து தயிர் சாதம் அன்னதானம் செய்ய இன்று கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷம் நிவர்த்தியாகும். 12 ராசி நேயர்களுக்கும் இந்த நாளுக்கான பலனையும் பரிகாரத்தையும் பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.